வணக்கம் லூப்பல் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் வி ட்ரெயின் யுவர் பிரைன் லாஜிக்கல் செஷனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா பேர் வந்து இன்னும் HTML CSS அந்த கம்யூனிகேஷன் அது என்ன நடக்குது அப்படின்றத வந்து கிளியராக புரியலை அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ அந்த டாபிக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சிம்பிளாக ஒரே ஒரு ஏ டேக், ஆங்கர் டேக், லிங்க் டேக்கை வச்சு நம்ம எப்படி அதை HTMLும் CSSும் பைண்ட் ஆகுது, அதாவது எப்படி ஒர்க் ஆகுது, அது எந்த மாதிரிலாம் நம்ம மாற்றலாம், CSSல எந்த மாதிரிலாம் மாற்றலாம் அப்படின்ற செஷன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஏ டேக்கை பற்றி நம்ம ஆல்ரெடி HTML செஷனில் வந்து நம்ம வீடியோ போட்டிருக்கோம் செப்பரேட்டாகவே, நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதை போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ இங்கே ஏ டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிங்க் வந்து நம்ம ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கோ இல்லை ஒரு வெப்சைட்லேருந்து இன்னொரு வெப்சைட்டை ரீடைரக்ட் பண்ணுறதுக்கோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த டேக் தான் வந்து HTML டேக், ஏ டேக், சரிங்களா? ஸோ இந்த டேக் வந்துட்டு நமக்கு ஏதாவது ஒரு பேஜுக்கு வந்து இது நம்மளை ரீடைரக்ட் பண்ணும். ஸோ இந்த லிங்க், இந்த ஹெச்ர ஹைப்பர் லிங்க் ரெஃபரன்ஸோட ஷார்ட் ஃபார்ம் தான் வந்து ஹெச்ரப். ஸோ அந்த ஹெச்ரப்பில் வந்து என்ன பேஜை வந்து நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த பேஜோட பாத் வந்து நம்ம கிளியராக கொடுக்கணும். இதுதான் ஏ டேக்கோட சின்டாக்ஸ். ஸோ இதில் வந்துட்டு நம்மளுக்கு வெளியில் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் இந்த ஏ டேக் வந்து லிங்க் வச்சுருக்கேன், பட் இன்னும் வந்துட்டு இங்கே நம்மளுக்கு அது வந்து ஷோ ஆகாது. ஏன் அப்படின்னா அந்த டேக்குக்குள்ளே நம்ம கண்டென்ட் கொடுக்கணும், லைக் கிளிக் மீ அப்படின்ற மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு கிளிக் மீ தான் தெரியும். ஸோ இதை நான் கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு google.com அந்த பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். ஸோ இதுதான் இந்த ஏ டேக்கோட வேலை. இந்த ஏ டேக்கை வந்துட்டு நம்ம இது வந்து நார்மலாக ஒரு HTML, வெறும் HTML வந்து இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஷோ பண்ணும், வெறும் டெக்ஸ்ட்டு ப்ளஸ் அண்டர்லைனோட வந்து நம்மளுக்கு ஷோ பண்ணும். ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் லோட் ஆகி உங்களுக்கு இந்த இடத்துல வந்து google.com வந்து நம்மளுக்கு ரீடைரக்ட் பண்ணணும், அதுதான் இதோட வேலை. ஸோ இந்த பட்டன், இந்த கிளிக் மீ அப்படின்ற இந்த பட்டனை வந்து நம்ம என்ன மாதிரி வேணாலும் நம்ம மாற்றிக்கலாம். சப்மிட்டுன்னு வைக்கலாம், நீங்கள் வந்துட்டு கோன்னு வைக்கலாம், இல்லை இந்த மாதிரி கூகுள் சர்ச்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதோ ஒரு நேம் வந்து நம்ம வச்சுக்கலாம். ஸோ இதை வச்சுக்கிட்டாலும் நம்ம எந்த மாதிரி CSS வந்து இது கூட எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த CSSல வந்து நான் இந்த பேஜில் வந்து வேறு எந்த கண்டென்ட்டுமே யூஸ் பண்ணலை, அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. வேறு எந்த டேக்குமே வந்து பாடி செக்ஷனில் வந்து கிடையாது, வெறும் ஏ டேக் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் நான் டைரெக்டாகவே ஏ டேக் அப்படின்றத வந்து நான் எழுத போகிறேன். இந்த இதை இந்த பாக்ஸ் வர்றதுக்கு டெவலப்மெண்ட் டூல்ஸ் வர்றதுக்கு ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் கொடுக்கணும். ஸோ மோஸ்ட் ஆஃப் டெவலப்மெண்ட் ஒர்க் வந்து இந்த பாக்ஸ்குள்ளே தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம், டெவலப்மெண்ட் டூல்ஸ் அப்படின்றது தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். இப்போ இந்த ஏ டேக்கை வந்து நம்ம எடுத்துக்கோம். இந்த ஏ டேக் வந்து இந்த சைடு இருக்கிறது HTML செக்ஷன், கால்டஸ் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எலமெண்ட்ஸ் பற்றியுமே வந்து டீட்டெயிலாக பேசியிருக்கேன். ஸோ இந்த பக்கத்து இருக்கிற செக்ஷன் வந்து ஸ்டைல் செக்ஷன், இது ஸ்டைல்ஸ். ஸ்டைல்ஸ் வந்து இது HTML, இது CSS, இது ரெண்டும் சேர்ந்து தான் நம்மளுக்கு இந்த இடத்துல பேஜை வந்து பைண்ட் ஆகும் வித் டிசைன்ஸோட. ஸோ இங்கே வந்துட்டு நம்ம இப்போ ஏ டேக்கு வந்து நான் இதை வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்ன டேக் செலெக்ஷனில் இருக்கோ அந்த டேக்கோட செலக்டர் வந்து இங்கே க்ரியேட் ஆகும். இந்த ஏ டேக்னா செலக்டர், லைக் உங்கள் நேம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்கள் நேமுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு மார்க் ஷீட்டை என்டர் பண்ண போகிறேன், உங்கள் நேமுக்கு நேராக தமிழ் அப்படின்றதுல 20 கொடுக்குறேன் அப்படின்னா இங்கே செலக்டர் யாருனா உங்கள் பேர் தான் இங்கே செலக்டர். அந்த மாதிரி இங்கே ஒவ்வொரு பேஜ்லேயுமே வந்து நிறைய ஏ டேக்ஸ் இருக்கும். குறிப்பிட்ட ஏ டேக்கை வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு நேமோ ஏதாவது ஒரு செலெக்ஷன் பார்த்து அந்த கரெக்டான டேக் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு அந்த பேர் வைக்கணும். இங்கே எந்த டேக்குமே இல்லாததுனால நான் ஏ டேக்னு டேரெக்டாக எழுதியிருக்கேன். ஸோ இப்போ இந்த டேக் வந்து எனக்கு அந்த கிளிக் மீ அப்படின்ற டெக்ஸ்ட்டுக்கு கீழே இருக்கிற அந்த அண்டர்லைனை போக தூக்கணும் அப்படின்னா டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா அது டெக்கரேட் பண்ணுற அந்த ப்ராப்பர்ட்டி தான் வந்து அண்டர்லைனை கொண்டு வரும். இப்போ வந்து இந்த அண்டர்லைன் வந்து போயிடுச்சு. ஸோ இதை இந்த டிக் மார்க் எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே அண்டர்லைன் இருக்கும். இங்கே இருந்து போயிடுச்சு அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அண்ணன்னு கொடுத்தோம்னா இந்த அண்டர்லைன் வந்து போயிடும். ஓகே, பேக்ரவுண்ட் கலர் வந்து நம்ம செக் பண்ணுவோம். பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு கிரே கலர் வந்து லைட் கிரே.
லைட் கிரே, லைட் கிரேன்ற கலர் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த டெக்ஸ்ட் வந்து ரொம்ப இன்கன்சிஸ்டண்டா, அதாவது அந்த பேக்ரவுண்டோட ஒட்டிக்கிட்டு ரொம்ப ஒரு லுக் அண்ட் ஃபீலே இல்லாத மாதிரி இருக்கு. ஸோ நான் வந்துட்டு என்ன சொல்றேன், அந்த இதுக்கு ஸ்பேஸ் வந்து கொடுக்க போறேன். ஸோ ஃபேடிங், அதாவது உள்ள கூடி நம்மளுக்கு ஸ்பேஸ் வர்றதுக்காக நம்ம 10 பிக்சல் வந்து ஸ்பேஸ் கொடுக்குறோம். இந்த பேடிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பட்டனுக்குள்ள வந்து ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு கிரியேட் பண்ணோம். ஸோ இது வந்து கொஞ்சம் அப்பியரன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ இதுவே வந்துட்டு எனக்கு மேலே இந்த பாக்ஸோட இந்த பார்டரோட அதாவது பேஜோட ஸ்டார்டிங்கில் ஒட்டிக்கிட்டு இருக்கு, நான் அது கொஞ்சம் கீழே வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ஸோ மார்ஜின், இது அவுட்டர் ஆஃப் த ஸ்பேஸ், ஒரு எலமெண்ட்டோட அவுட்டர் ஆஃப் த ஸ்பேஸ். இந்த ஏ டேக் வந்துட்டு இன்லைன் பிளாக் லெவல் எலமெண்ட் கிடையாது, இது ஒரு இன்லைன் எலமெண்ட்டு. இதை பற்றியுமே நம்ம டீட்டெயில்டாக HTML செஷனில் வந்து பேசியிருக்கேன். இன்லைன் பிளாக்கு, பிளாக் லெவல் கண்டென்ட், இந்த மாதிரி வந்துட்டு நிறைய டிஃப்ரென்ஷியேட் இருக்கும் ஒவ்வொரு டேக்கும். ஸோ அதனால நம்ம டிஸ்பிளே பிளாக்னு கொடுத்தோம் அப்படின்னா இது ஃபுல்லாக எடுத்துக்கும், இதுதான் பிளாக்கோட வேலை. இதுவே இன்லைன் பிளாக் கொடுக்குறோம் அப்படின்னா, ஸோ ஆஸ் யூஷுவலாக என்ன டேக் இருக்கோ அந்த ஸ்பேஸ் வந்து அது ஆக்குப்பை பண்ணிக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், ஸோ மார்ஜின் அவுட்டர்லேயும் இன்சைட் ஆஃப் த ஸ்பேஸில் வந்து ரெண்டு கலர் வந்து நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகி காமிக்கும். எல்லோ கலர் மார்ஜின், உள்ளே இருக்கிற அந்த லைட் எல்லோ ஆரஞ்சு அந்த கலரில் இருக்கிறது வந்து உங்களுக்கு பேடிங், அதுக்குள்ளே இருக்கிற ப்ளூ வந்து கண்டென்ட். ஸோ அதை ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் இந்த பாக்ஸ் வியூ மாடல். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ளூ வந்து கண்டென்ட், அதுக்கப்புறம் இருக்கிறது பேடிங், அதுக்கப்புறம் இருக்கிறது பார்டர். இன்னும் நம்ம பார்டர் கொடுக்கல, அதனால பார்டர் வந்து 0. ஸோ மார்ஜின் வந்து இந்த கலர், இதுதான் வந்து மார்ஜின். இதை நீங்கள் வந்து செக் பண்ணி நம்மளால் பார்த்துக்க முடியும். இதுக்கு பேர் தான் பாக்ஸ் லே அவுட் மாடல், இந்த வெப் டெவலப்மெண்ட்டில் முக்கியமான ஒரு விஷயம் கூட. ஸோ இப்போ இது பண்ணியாச்சு. ஸோ ஓகே, இதுதான் டிசைனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, இன்னும் நம்ம வந்துட்டு நிறைய அப்ளை பண்ணலாம். ஸோ கலர் வந்து டெக்ஸ்டோட ப்ராப்பர்ட்டி. கிரே கலருக்கு நம்ம ஒயிட் கலர் டெக்ஸ்ட் வைக்கலாம், பண்ணிக்கலாம். பார்டர் கொடுக்குறோம். ஸோ பார்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேடிங்க்கும் மார்ஜினுக்கும் நடுவில் வந்து இந்த பார்டர் வந்து அப்ளை ஆகும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பிளாக் கலரில் இருக்கு. ஸோ டிஃபால்ட்டாக அந்த கலரில் என்ன கொடுத்துருக்கீங்களோ அது வந்து அப்ளை ஆகும். நீங்கள் என்ன கலர் வேணுமோ நம்ம இந்த இதில் மூணாவது ப்ராப்பர்ட்டிஸில் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இவ்வளோ தான் ஒரு பட்டனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, இது ஒரே ஒரு லுக் அண்ட் ஃபீல் மட்டும்தான். ஜஸ்ட் நீங்கள் பார்க்குறத வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இதுவே வந்துட்டு ஒரு ஏ டேக்கோடது, நம்ம இந்த மவுஸ் பாயிண்டர் இதுக்கு மேலே போகும்போது எனக்கு ஒரு சேஞ்சஸ் நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இந்த ஹோவர் அப்படின்ற இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ, ஹோவர் மீன்ஸ் இந்த மவுஸ் பாயிண்டர் மேலே கொண்டு போகிறதாக அர்த்தம். ஏ இப்படி கோலன் வச்சுட்டு ஹோவர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது அதோட ஆட்ரிபியூட் வேலைப்பாடுகளை வந்து நமக்கு குறிக்கிதான் இருக்கும். இப்போ இதோட கலரை வந்து நான் பேக்ரவுண்டை வந்துட்டு ரெட்டுன்னும் கலரை வந்து ஒயிட்னும் மாத்துறேன். ஸோ பார்டர் கலர் ஆல்ரெடி ரெட் இருக்கணும்னு நமக்கு தெரியல. ஸோ பார்டர் கலர் வந்து நம்ம பிளாக்னு மாற்றிடுறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு விஷயம் இருக்குது, ஒரே ஒரு பட்டன் தான், பட் ரெண்டு ஆக்ஷன் பண்ண போகுது. என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிளிக் மவுஸ் பாயிண்டரை இதுக்கு மேலே கொண்டு போகும்போது ஒரு சேஞ்சஸ் நடக்கணும், அந்த சேஞ்சஸ் தான் வந்து ஹோவர். இப்போ நான் அதை எடுத்து விட்டேன், ஒர்க் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இந்த ஹோவர் பாயிண்டரை எனேபிள் பண்ணிட்டு ஒர்க் பண்ணுவோம். ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஏ டேக்கோட டிஃபால்ட்டு. ஸோ நீங்கள் மவுஸ் பாயிண்டர் கொண்டு போகும்போது அந்த சேஞ்சஸ் நடக்கும், இது பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கும் நம்ம CSS தான் எழுதுவோம். ஸோ இங்கே பார்டர் கலர் நார்மலாக இருக்கும்போது ரெட்டு, இது பேக்ரவுண்ட் கலர் பிளாக்கு பிளாக் கிரே இருந்தது வந்து ரெட்டுன்னு ஹோவரில் மாத்திரம், இதுதான் அந்த சேஞ்சஸ். ஸோ இது மட்டும்தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்குது. ஸோ இது ஒரு பட்டன் தான் நம்ம, இது ஒரு சாம்பிள் தான் பார்த்துருக்கோம். ஸோ இதுவே வந்துட்டு நம்ம பார்டர் ரேடியஸ் அப்படின்னு கொடுக்கலாம். பார்டர் ரேடியஸ் மீன்ஸ் ரேடியஸ் மீன்ஸ் வட்டம். ஸோ பார்டரை வந்து வட்டமாக்குதல் அப்படின்றதோட ஷார்ட்கட் தான் வந்து இந்த பார்டர் ரேடியஸ். ஸோ இதை வந்து நான் 10 பிக்சல் வந்து கொடுக்குறேன் அப்படின்னா இந்த மாதிரி வட்டமான பட்டன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும், எலிப்ஸ் டைப் இல்லாட்டி வட்டம் ஏதாவது ஒரு இதுன்னு சொல்லிக்கலாம். ஸோ இதோட அளவுகளை குறைக்க கூட்டுதல் மூலியமாக நீங்கள் அந்த பார்டரோட எட்ஜை வந்து நீங்கள்
சேஃப் வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ் வந்து பண்ண முடியும். பட்டமான பட்டன் கூட நம்மளால கிரியேட் பண்ண முடியும். அதுக்கு வித்தும் ஹைட்டும் வந்து சேமாக இருக்கும். லைக் வித்து பார்த்துக்கிட்டு நீங்கள் ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வட்டமான பட்டன் கிடைக்கும். ஸோ இதில் டெக்ஸ்ட் வந்து ஓவர் ஹைட்டாக கார்னரில் இருக்குது அப்படின்னு போது டெக்ஸ்ட் லிங்க் சென்டர் லைன் ஹைட்டு வாட்ட இந்த ஹைட்டு வந்து லைன் ஹைட் வந்து 150px கொடுத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக இந்த வட்டத்தோட ஹைட் வந்து 150px. ஸோ அதே லைன் ஹைட்டை வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது சென்டராக உங்களுக்கு டெக்ஸ்ட் வந்து வந்துடும். இப்போ ஃபான் சைஸ் வந்து சிறுசாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபான் சைஸ் 15px இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். இப்போ இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும், சேஞ்சஸ் பண்ணணும், இல்லை இது ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுலேயே வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இப்போ 100, ஸோ இங்கே இதையும் 100, அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபான் சைஸ் வந்து கொஞ்சம் சிறுசாகிக்கலாம், அதுக்கப்புறம் லைன் ஹைட்டுமே நீங்கள் 100க்கு மாற்றணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண அட்ஜஸ்ட் பண்ண அதோட சேஞ்சஸ் வந்து நம்மளுக்கு நடக்கும். ஸோ இந்த மாதிரி ஆக்சுவலாக இந்த HTMLன்றது இந்த ஒரு செக்ஷன், இந்த எலமெண்ட், அதாவது இந்த இதோட வேலை என்னென்னா இதை கிளிக் பண்ணும்போது கூகுளுக்கு வந்து ரீடைரக்ட் பண்ணணும். அதாவது இந்த லிங்க்கில் ஹெச்ரஃபில் என்ன வேலை வச்சுருக்கீங்களோ, என்ன ஆட்ரிபியூட் கொடுத்துருக்கீங்களோ அந்த லொக்கேஷனுக்கு இந்த பட்டன் வந்து நம்மளுக்கு அதுக்கு அனுப்பும். அது மட்டும்தான் HTMLோட வேலை. இந்த லுக்கு, இந்த பட்டனோட லுக்கு எனக்கு இப்படி வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் CSSல தான் அதை ஃபில்ஃபில் பண்ண முடியும். ஸோ அந்த ஃபில்ஃபில் பண்ணுறதுக்கு என்ன செலக்டாஸ், இப்போ ஏ டேக் இது ஒரு செலக்டாஸ் வச்சாச்சு, செலக்டாஸ்க்கு இவ்வளோ விஷயங்கள் எழுதுனா தான் இது வந்து இந்த லுக் அண்ட் அப்பியரன்ஸ்க்கு வந்து வரும். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் ஓவர் பண்ணும்போது எப்படி வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தனியாக நீங்கள் CSS எழுதணும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை, எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே பேக்ரவுண்டு, இங்கேயும் பேக்ரவுண்டு, இது நார்மலாக இருக்கும்போது வரணும், இது ஓவர் பண்ணும்போது வரணும். இதுக்கு எல்லாமே இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எழுதுறது ரொம்ப ரொம்ப சுலபம். CSS வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் கிடையாது. எல்லாருமே வந்து HTML கூட தெரியும், எனக்கு CSS தெரியல அப்படின்னு சொல்கிறீங்க. CSSல முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ் இந்த டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ், பார்டர் ப்ராப்பர்ட்டிஸ், ஸ்பேசிங் ப்ராப்பர்ட்டிஸ், இந்த மாதிரி வந்து ஜென்ரலாக நிறையா விஷயங்கள் இருக்குது. அந்த டேர்மில் வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கனாலே போதுமானது தான். ஸோ இதை ஈஸியாக, இன்னும் கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எம்எஸ் வேர்டில் நீங்கள் டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ், பேக்ரவுண்டு, பார்டர், அதில் இருக்கிற எல்லா வேலைகளுமே நீங்கள் பண்ணியிருந்தீங்க. அதாவது ஃபான்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, ஃபான்ட் சைஸ் டிக்ரீஸ், வெர்டிகல் அலைன் டாப்பு, ஸோ இது எல்லாமே வந்துட்டு அதோட நேமிங் கன்வர்ஷனில் தான் நம்ம இதை பண்ணுறோம். அதில் பண்ணி ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா இதில் வந்து நீங்கள் அந்த ப்ராப்பர்ட்டியோட நேம் வந்து அதாக தான் இருக்கும். இப்போ வந்து லெஃப்ட் அலைன் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் டெக்ஸ்ட் அலைன் லெஃப்ட்டுன்னு போட்டால் இது லெஃப்ட் அலைன் ஆகிடும். அங்கே டெக்ஸ்ட் அலைன் ஜஸ்டிஃபை, லெஃப்ட்டு, ரைட்டு, இந்த மாதிரி 4-5 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அதே தான் இங்கே நம்ம கோடிங்காக எழுதுகிறோம், டெக்ஸ்ட் அலைன் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ தான், ஓகேவா? இதுதான் வந்து HTML CSSோட ரிலேஷன்ஷிப்னு கூட சொல்லலாம். ஸோ இதை நான் வந்துட்டு இன்ஸ்பெக்டரில் தான் வச்சுருக்கேன். இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணால் இந்த கோடிங் வந்து போயிடும் அப்படின்றதுனால நான் காப்பி பண்ணிவிட்டு இங்கே எழுதிட்டேன். ஸோ இதை காப்பி பண்ணி கோடிங்கில் வந்து இன்டர்னலாக வந்து நான் ஸ்டைலில் கால் பண்ணுறேன். இன்டர்னல், இன்லைன் அப்படின்றதுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து நான் ஆல்ரெடி HTML செஷனில் வந்து பேசியிருக்கேன், 2 செஷன் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், இது நார்மலாக ஒரு CSS நம்மளுக்கு வந்து லோட் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த டெமோ HTML CSSல 9 லைனில் இந்த CSS இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கோடிங்கும் காட்டுது. ஸோ இது மூலயமா நம்ம நிறையா பண்ணலாம். ஸோ இதுதான் HTML CSSோட ஈஸியஸ்ட் ரிலேஷன்ஷிப்பை வந்து டெமோ பண்ணியிருக்கேன். ஸோ இதுலேயே வந்துட்டு கிளாஸ் நேம் வச்சு நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா பட்டனை நான் ஒரு கிளாஸ் நேம் வச்சுருக்கேன். ஸோ இந்த பட்டனை வந்து நான் இங்கே ஏ டேக்கு பதிலாக மாற்றினேன்னு வச்சுக்கோங்க. அதாவது நம்ம கிளாஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு டேகை வந்து மென்ஷன் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது, கிளாஸை மட்டுமே மென்ஷன் பண்ணால் போதும். ஸோ இங்கே வந்துட்டு ஒரு பட்டன் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 4 பட்டன் வரைக்கும் போட்டிருக்கேன். சாரி, இங்கே வந்துட்டு வெறும் ஏ டேகை தான் காப்பி பண்ணி போட்டிருக்கோம். இங்கே வந்து கிளாஸ் நேம் வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி 1, 2, 3, 4 பட்டன் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த 4 பட்டனும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹவுஸ் பாயிண்டர் கொண்டு போகிறதுக்கு ஒரே மாதிரி காம்பினேஷனாக ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ வந்துட்டு பட்டன் அப்படின்ற கிளாஸை வச்சு தான் இது பண்ணணும் அப்படின்றது இல்லை. இதில் நான் நிறையா கண்டென்ட்ஸ், ஏதாவது பேராகிராஃப், நிறையா ஏதாவது ஒன்று போட்டிருந்தோம் அப்படின்னா
இந்த ஏ டேக்ல இந்த பட்டன்ற கிளாஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் இந்த சிஎஸ்எஸ் வந்து அப்ளை ஆகும். ஸோ இந்த மாதிரி கிளாஸஸ் இந்த கம்யூனிகேஷன்ஸ் இந்த பேசிக்ஸ் ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி செஷன் போட்டிருக்கோம், நீங்கள் வந்துட்டு அதை வாட்ச் பண்ணுங்கள். ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸ் வெப் டெவலப்மெண்ட்டை பற்றி எந்த ஒரு கொஸ்டினாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் நியூ வீடியோ வாட்சஸ் வந்துட்டு பார்க்குறீங்க, பட் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணலை. நாட் சப்ஸ்கிரைபர்லேருந்து வியூஸ் அதிகமாக வந்துட்டுருக்கு. ஸோ நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளோட வீடியோஸ் பாருங்கள். ஏதாவது வீடியோஸ் வேணும் இந்த மாதிரி பர்டிகுலராக இந்த டாப்பிக்கில் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரண்ட் அண்ட் வெப் டெவலப்மெண்ட் எந்த ரிலேட்டடாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் சீக்கிரம் வந்து வீடியோஸ் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். ப்ளூ ஹோல் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் பழங்கானத்தம் மதுரை. தேங்க்யூ.